ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் அழகாக இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கெத்தாக செமையாக இருக்கிற சைபீரியன் ஹஸ்கி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கான கோட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கெட் அப்செட் வித் பீப்புள் ஆர் சுச்சுவேஷன், போத் ஆர் பவர்லெஸ் வித்தவுட் யோர் ரியாக்ஷன். இதாங்க இன்றைக்கான கோட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சைபீரியன் ஹஸ்கி இது வந்து ஒரு மீடியம் டு லார்ஜ் சைஸ் பிரீட் டாகு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பிட்ஸ் வகையை சேர்ந்தது, டபுள் கோட் கூட, டபுள் கோட். அப்புறம் வந்து இதோட காதுகள் வந்து எப்படி இருக்கும்னா, எரெக்ட் ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அலாஸ்கன் மேலமியூட்டோட லைட் வெர்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரிஜின் ஆனது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சுக்சி அப்படின்ற பீப்புள்ஸ்லாம் வந்து இதை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லட் புல்லிங், அப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப்காக. இது வந்து ரொம்ப ஆக்டிவாக, அதுக்கு அது பண்ணதுனால இது வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் ரிசைலண்ட் ப்ரீடும் கூட. ஓகேங்களா, இதோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கோல்டுலேயும் ஹார்டியான என்விரான்மெண்ட்லேயும் வாழ்ந்துருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியா ஆர்க்டிக்கில். இதுக்கு வந்து இன்னொரு நேம் கூட இருக்கு, சுக்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காமன் நிக் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்கி சைபுன்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் வந்து 20-27 kgs வரும், ஃபீமேல் வந்து 16-23 kgs வரும். ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மேல் வந்து 53-60 cm, ஃபீமேல் வந்து 51-56 cm. கோட் வந்து பார்த்திங்கன்னா, திக் டபுள் கோட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய குளிரில் இருக்குன்றதுனால. அப்புறம் லிட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா, 4-8 pups வரும். அப்புறம் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 12-14 இயர்ஸ், நல்லா பார்த்திங்கன்னா 15 கூட வரலாம். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் நடுவில் என்னென்ன கலர்லாம் வரும் அதுவும் வரும், ப்ரௌனும் ரெட்டும் வந்து கூட சேர்ந்து வரும். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஐ கலர். இதில் வந்து ஐ கலர் தான் கெத்தாக இருக்குமே. ஹஸ்கின்னு சொன்னாலே நமக்கு நாக் வர்றது ஐ கலர் தாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஐ, ப்ரௌன் ஐ, பை ஐ, பார்ட்டி கலர்ட் ஐ. ப்ளூ ஐனா ப்ளூவாக இருக்கும், ப்ரௌனு ப்ரௌனாக இருக்கும். பை ஐனா ஒரு கண் ஒரு கலரும் இன்னொரு கண் இன்னொரு கலரும் இருக்கும். பார்ட்டி ஐனா ஒரே கண்ணில் ரெண்டு கலர் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வித் ஒயிட்டில் அந்த டாக் இருக்கணும், ப்ளஸ் ப்ளூ ஐயோட இருந்தால் இன்னும் மாசாக இருக்கும். இது வந்து ஒரு வைல்டு அனிமல் லுக் கொடுக்கும், ஆனால் பண்ணுறது எல்லாமே சுத்த குழந்தத்தனமாக இருக்குங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சென்னையில் மொட்டை வெயிலில் விட்டோம்னா கண்டிப்பாக தாங்க முடியாது. சில பேர் கேட்பாங்க, நான் வேணால் இதுக்கு நிறைய தண்ணி கொடுத்தா வந்து உயிர் வாழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஓகேவா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து ஹஸ்கி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹஸ்கி டிஷர்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ கெத்தாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகலை, ஸோ அதனால் நம்ம வாங்க வேண்டாம் அதனால்தான். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 25,000 ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்தியனில் இருக்க ஹஸ்கியும் அங்கே சைபீரியாவில் இருக்க ஹஸ்கியும் வந்து நேரில் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா, நம்மளது ரொம்ப கந்தல் கொடூரமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு ஒன்றும் இது நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சர் அங்கே தான் இருக்குது, இங்கே வந்து அதோட டெம்பரேச்சர் கிடையாது. நீங்கள் அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கலாம், இல்லைனா வாங்க வேண்டாம். அந்த ப்ரீட் அப்படியே விட்டுருங்க, பாவம் அதுவாக அதை பொழைச்சி அதுவே வளர்த்தோம் அந்த ப்ரீடர்கிட்டே. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒர்க்கிங் டாக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட ஆரிஜின் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட்டுன்னு வந்து கிடச்சிருச்சு. மீதியெல்லாம் வந்து இவர் இதை ப்ரீட் பண்ணார், அதை இவர் ப்ரீட் பண்ணார்னு இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பெட்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் வேறு என்னென்ன டாக் வீடியோஸ் வேணுமோ, ஃபிஷ் வீடியோஸ், டாக்ஸ் அண்ட் ஃபிஷ் மட்டும் தான் நான் அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இது ரெண்டுத்தில் என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.